இந்த வயதிலும் இளைஞர்களை வார்த்தைகளால் மயங்கச் செய்யும் மந்திர வித்தை கற்ற மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களே, என்னோடு பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்களே, நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்து ஆராயக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து யார் பெத்த பிள்ளையோ இப்படி புலம்பிட்டு போச்சு. வலியை பற்றி பேசினாரே தவிர வலிமையை பற்றி பேசினாரா? என்னோட கேள்வி அதான். இன்னொன்னு, கருவில இருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியில வர்றதுக்குள்ள உயிரோட வெளியில வர்றதுக்குள்ள எத்தனை கொடுமை தெரியுமா? 10 வயசு குழந்தைக்கு பாலியல் கொடுமை, 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் கொடுமை, 20 வயது பெண் குழந்தைக்கு காதல் கொடுமை, 30 வயது சரி இதெல்லாம் பிரச்சனை, படிக்கவே வேணான்னு வீட்டில் இருந்தால் வீட்டில் கொடுமை, படிச்சுட்டு வேலைக்கு போன அலுவலகத்திலையும் கொடுமை, அழகில்லாத பெண்ணுக்கு அத்தனையும் கொடுமை, அழகான பெண்ணுக்கு 1000 கொடுமை, என்ன கொடுமை சார்? எங்க போனாலும் துரத்தி துரத்தி அடிக்கிறீங்களே. உண்மையில் ஆண்கள் பலவீனமானவர்கள், எங்களோடு நேருக்கு நேர் நின்று அவர்களால் போரிட வழி இல்லாத காரணத்தினால்தான் எங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். எந்த தண்ணிக்கு இங்க வந்து வலிமை அதிகமா இருக்கும்? அணை போட்டு தடுக்கின்ற தண்ணீருக்குத்தானே வலிமை அதிகம். சிந்தித்து பாருங்கள். மனம்னா என்னன்னு கேட்டீங்க, நான் தமிழ் படித்தவள் இல்லை, கணிதம் படித்தவள். 10 வயதில் ஒரு குழந்தையிடம் மனம் என்று கேட்டால் அது அம்மா என்று சொல்லுகிறது. 20 வயதில் ஒரு பெண்ணிடமோ ஒரு ஆணிடமோ மனம் என்று கேட்டால் அது காதல் என்று சொல்லுகிறது. 30 வயதில் பெண்ணிடம் கேட்டால் அது குடும்பம் என்கிறது, ஆணிடம் கேட்டால் பணம் என்கிறது. எப்படி சுற்றி பார்த்தாலும் மனம் என்றால் எனக்கு அன்பு என்று தான் வருகிறது. கூட்டி குறைச்சு கணக்கு போட்டு பாருங்க, எல்லாமே சரியா இருக்கு. இன்னொரு செய்திங்கய்யா, வலிமைனா என்னன்னு கேட்டீங்க, என்னோட அறிவுக்கு எட்டியவரை சொல்லுகிறேன், வலிமை என்பது தாக்குவதில் இல்லை, அது தாங்குவதில் இருக்கிறது. ஒரு களம் இருக்கு, போட்டியாளரா ஒரு ஆண் பங்கேற்கிறான், அவன் வெல்ல வேண்டியது எதிர்த்து ஆட வேண்டிய ஆளை மட்டும்தான். ஆனால் ஒரு பெண் இறங்கினான்னா சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்களின் கண்களையும் வெல்லணும். யோசிச்சு பாருங்க, ஒரு தடைகளை தாண்டி நாங்க இங்க வந்து நிக்கிறோங்கிறது எவ்வளவு பெரிய, அதுதான் வலிமை, அதுதான் மன வலிமை. ஒரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, குழந்தையை பற்றி சொன்னீங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த வலி ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் அவன் கோமா நிலைக்கு போயிடுவான்னு அறிவியல் சொல்லுதுங்கய்யா. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் அதை இயல்பாக கடக்கிறாள். யார் மன வலிமை உடையவர்கள்? இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பகத்சிங் இப்படியெல்லாம் ஊட்டப்பட்டு வளர்த்த ஒரு சிறுவன் விடுதலைக்காக போரிடுறான். இனிப்பு தூக்கு மேடையில் முன்னாடி கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, பகத்சிங் கிட்ட ரசகுல்லா கொடுங்கன்னு கேட்குறான். இனிப்பை இறப்பை கூட இனிப்பை கேட்டு வரவேற்றவன் அந்த இடத்துல இருந்திருக்கோம் நம்ம. யோசிச்சு பாருங்க, அவனுடைய தாய் கிட்ட சொல்றாங்க, ஒரு மனு போடுங்கம்மா மரண தண்டனை குறையும்ன்றாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த அன்னை சொல்றா பாருங்க, என்ன சொல்லியிருக்கணும், சரி போடுறேன் சொல்லல, மன வலிமை, என்னுடைய மகன் சுதந்திரத்திற்காக போராடியவன், ஒரு மனு போட்டு அவனுடைய மரணத்தை நான் கலங்கப்படுத்த மாட்டேன்னு சொன்னாங்க, அது மன வலிமை. என்ன பேசுறீங்க நீங்க? எத்தனையோ ஆண்கள், ஒரு சின்ன கவிதை ஒன்று படித்தவொடனே எனக்கு மனசை உறுத்துச்சுங்க. நானும் என்னுடைய அம்மாவும் தம்பியும் பீடி சுற்றுகிறோம், என்னுடைய தந்தை ஊர் சுற்றுவதால்னு சொன்னேன். அலுவலகத்திலையா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், குடும்ப சுமையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறவள் பெண். இன்னொரு செய்தி நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேங்கய்யா. ஒரு அரசருக்கு வந்து சேவல் சண்டைனா ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேவலை எடுத்துகிட்டு வர்றாரு, வந்து வாங்கிட்டு வர்றாரு. அது ரொம்ப போர்க்குணம் கொண்ட சேவலாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றாரு. அதை வளர்ப்பதற்கென்றே ஒரு ராஜகுரு இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த சேவலை வந்து நீங்கள் நல்லா வளருங்க அப்படின்னு சொல்கிறாரு. போர், அதாவது போருக்கு அந்த சண்டைக்கு தயாராகிற மாதிரி, சேவல் சண்டைக்கு தயாராகிற மாதிரி வளருங்கன்னு சொல்கிறார். ஒரு மாதம் கழித்து வந்து அரசர் அந்த சேவலை பார்க்குறாரு. அது வந்து தான் பக்கத்தில் வர்றவங்களையெல்லாம் இறக்கையால் அடிச்சு அடித்து விரட்டுச்சு. மன்னனுக்கு ஒரே சந்தோஷம், உடனே நம்ம வந்து இப்போ இது சேவல் சண்டைக்கு அறிவிச்சிடலாம். ராஜகுரு சொல்கிறாரு, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும். 2வது தடவையும் மன்னர் போய் பார்க்குறாரு, அந்த சேவல் என்ன பண்ணியிருக்கு, போற வர்ற சேவலையெல்லாம் கூப்பிட்டுருக்கு சண்டைக்கு. இவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்ம சேவல் வந்து
தயாராகிடுச்சு அப்படின்றாரு. உடனே அப்பவும் ராஜகுரு சொல்கிறாரு, இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்னு சொல்கிறார். மூன்றாவது முறையாக அரசர் வந்து பார்க்கிறார், அந்த சேவல் அமைதியாக படுத்திருக்கிறது. இவருக்கு ஒரே கோபம், நான் அப்போவே சொன்னேன்ல, இப்போ பாருங்க அது இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ராஜகுரு சொல்லுகிறார், இப்போது நீங்கள் சேவல் சண்டைக்கு அறிவிப்பு செய்யுங்கள். ஏன் என்று கேட்டார், முதல் தடவையாக அது அடித்து விரட்டிய போது நமக்கிட்ட பயம் பலம் இல்லைங்கிற பயம் இருந்தது, பயத்தினால விரட்டுச்சு. ரெண்டாவது தடவையாக என்ன பண்ணுச்சுன்னா, தனக்கிட்ட பலம் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்த்துச்சு. இப்போ முழு மன வலிமையோடு யார் வந்தாலும் வெற்றி பெறுவோங்கிற இருமார்ப்போடு அது படுத்திருக்கிறது. நாங்கள் சேவல்கள், அதனால் கொக்கரிப்பதில்லை. எப்படி பார்த்தாலும் பெண் ஒரு குடும்பத்தை தாங்கி நிறுத்துகின்ற மன வலிமை பெற்றவள் தான். கண்ணீர் பற்றி சொன்னாங்க, ஐயா எங்கேயாவது நீரால நெருப்பு உண்டாகுமான்னு கேட்டிங்கன்னா உண்டாகாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கண்ணகி விட்ட கண்ணீர் மதுரையை நெருப்பை உண்டாக்கி, கண்ணகி விட்ட கண்ணீர் மதுரையில் நெருப்பை உண்டாக்கியதுங்க. அவளுடைய கண்ணீர் கோலத்தை பார்த்து தான் அரசன் பயந்ததா இளங்கோவடிகள் சொல்றாரு. இன்னொன்று, ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, யானோ அரசன் யானே கல்வன் சொல்லியிருக்கான் மன்னன், நான் அதை இப்படித்தான் எடுத்துக்கொண்டேன். யான் நோ அரசன், இனிமே யான் தான் ஏ கல்வன். ஏன்னா யார் சரியா பார்த்தாங்கிற சரிய எதுன்றத முடிவு பண்ணாதவன். இப்படி வரலாற்று காலம் தொடங்கி இந்த காலம் வரையில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பெண்களுக்குத்தான் மன வலிமை அதிகம் என்று சொல்லி, தில்லையாடி வெள்ளியம்மை முதல் தற்கொலைப்படை தீவிரவாதி குயிலி தொடங்கி இன்று இருக்கக்கூடிய பௌசியாபானு வரை நாங்கள் மன வலிமை மிக்கவர்கள் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மனம் நெகிழ்ந்து போயிருக்கிறேன். நான் விளக்கப்படுறேன்.